ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். சிலுவை பாதை சிந்தனைகள். சிலுவை பாதை அன்பின் பாதை, அருளின் பாதை, இரக்கத்தின் பாதை, தியாகத்தின் பாதை. ஆண்டவர் இயேசு நாம் நலமுடனும் அருளுடனும் உறவுடனும் வாழ தம்மையே தியாகமாக்கிய அதே சிலுவை பாதையின் வழிகளில் நம்மை ஈடுபடுத்தி ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்ட துன்பங்களில் ஒரு சிறிதளவு பங்கேற்கும் போதுதான், திருந்தி வாழ முயற்சிக்கும் போதுதான் இந்த வழிபாடு நமக்கு பொருளுள்ளதாக அர்த்தம் நிறைந்த வழிபாடாக அமையும். தந்தை மகன் தூயாவியானவரின் பேராலே உங்கள் நாயகன் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு அடைந்த மட்டில்லாத விருந்தர்களை பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுப்பீர் என்றும் முழு மனத்துடனே நம்பி இருக்கின்றேன். என் பாவங்களை பொறும் சுவாமி, என் பாவங்களை பொறும் சுவாமி, என் பாவங்களை பொறும் புத்தளும் சுவாமி. ஆமென். உன்னகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் மண்ணுலகில் நிறைவேறுவது போல மனுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையில் எங்களை விடுவித்திரலாம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இரக்கத்தினால் சமய முதலாம் நிலை, இயேசு மரணத்திற்கு தீர்ப்பிடப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் பண்ணுகின்றோம். உண்மைக்கு சாட்சியம் கூறுவதே எனது பணி. இதற்காகவே பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை அறிந்தவன் எவனும் எனது குரலுக்கு செவிமடுக்கின்றான். யோவான் 18:37. யூதாஸ்கரியோத்தால் காட்டிக் கொடுக்கப்பட்ட இயேசு வீரர்களால் சித்திரவதை செய்யப்பட்டு யூத மத தலைவர்களால் குற்றம் சாட்டப்பட்டு ரோமை அதிகாரியான பிலாத்துவின் முன் நிற்கின்றார். இயேசு குற்றமற்றவர் என்று பிலாத்து அறிந்திருந்தான். ஆயினும் மக்கள் கூட்டத்திற்கும் மத தலைவர்களுக்கும் அஞ்சி அவரை சிலுவையில் அறைய அவர்களிடம் கையளித்தான். அநீதிக்கு தலை வணங்கினான். தனது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள குற்றமற்ற இயேசுவை குற்றவாளியாக மரண தண்டனைக்கு தீர்ப்பிடுகின்றான். இயேசுவுக்கு அளிக்கப்பட்ட தீர்ப்பில் உண்மை ஊமையாகிவிட்டது, நீதி தடம்புரண்டு விட்டது, மறுக்கப்பட்டு விட்டது. ஆனால் உண்மையை ஒரு நாளும் உறங்க வைக்க முடியாது. என்றோ ஒரு நாள் உண்மை வென்றே தீரும். தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் உலகத்தின் நீதி. ஆனால் நிரபராதிகள் தண்டிக்கப்படுவது
அநீதியானது. அன்பின் நிறைவா, நாவில் மட்டும் வீரம் பேசி வாழ்விலே கோழைகளாக இருக்கும் எங்களை மன்னித்தருளும். உடலிலும் உள்ளத்திலும் உரமுள்ளவரை உமக்காகவும் பிறருக்காகவும் வாழவும் உண்மைக்கும் நீதிக்கும் துணிந்து பாடுபட்டு துன்புற வேண்டிய மன உறுதியை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இறக்கத்தினால் இரண்டாம் நிலை, இயேசுவின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் பண்ணுகின்றோம். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு எபிரேயா மொழியில் கொல்கொத்தா எனப்படும் இடத்திற்கு சென்றார். அதற்கு மண்டையோடு என்பது பொருள். யோவான் 19:17 இயேசு சுமக்கும் சிலுவை ஒரு கழுமரம், ஆனால் இயேசுவின் கையில் அது ஒரு பெரும் கருவி. இருளிலிருந்து ஒளிக்கும், பொய்மையிலிருந்து மெய்மைக்கும், இறப்பிலிருந்து வாழ்வுக்கும் இட்டு செல்லும் சாதனம். அது வெற்றியின் சின்னம், மீட்பின் கருவி. சுமக்கிறவனுக்குத்தான் சுமையின் பாரம் தெரியும். ஆனால் வாழ்வே சுமையாகிவிட்டால் என்ன செய்வது? இன்று நமது மக்கள் சொல்லனா துயருக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். கொரோனா தொற்று நோயின் தாக்கம் ஒருபுறம், வாழ்க்கை செலவின் பாரம் இன்னொரு புறம். இவ்வாறு வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். நமக்கு கிறிஸ்து சொல்லும் பதில் என்ன? நன்மை செய்ய பிறந்த நீ நன்மை செய்யாவிடில் தீமையாவது செய்யாமல் இரு என்பது நம் முன்னோர் வாக்கு. பிறர் சுமையை தாங்க முடியாவிட்டாலும் பிறருக்கு சுமையாக மாறாமல் இருக்க முயல்வோம். அன்பின் நிறைவா, பிறர் துன்பம் கண்டு மனம் நெகிழும் உள்ளத்தையும் முடிந்தவரை துணை நிற்கும் துணிவையும் நமக்கு தந்தருள்வாய். மூன்றாம் நிலை, இயேசு சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் பண்ணுகின்றோம். சிலுவையை கொண்டு
அற்ப காரியங்களை அசட்டை செய்கின்றவன் படிப்படியாக விழுவான். சீராக் ஆகமம் 19:1 இயேசு சிலுவையின் பாரம் தாங்க முடியாமல் தரையில் விழுகின்றார். ஆனால் விழுந்த கிறிஸ்து மீண்டும் எழுந்து பயணத்தை தொடர்கின்றார். தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றும் வேண்டும் என்ற ஆவல் அவரை உந்தி தள்ளுகின்றது. மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்ற அவ்வா அவரை ஆக்கிரமித்து நிற்கின்றது. வீழ்ச்சி மனித வாழ்க்கையின் எழுச்சிக்கு ஒரு முன் தயாரிப்பு. வாழ்க்கையில் விழுந்தவரெல்லாம் மடிந்து போவதில்லை, மடிந்து போனதெல்லாம் மங்கி போவதும் இல்லை. விழுந்து எழுவதில் தான் புது வழிகளை காண முடியும். சாய்ந்து வளைந்து கொடுத்து நிமிந்து நிற்பதில் தான் வாழ்க்கையின் அர்த்தம் பொருள் புரியும். நாணல் செடி காற்றிலே சாய்கிறதே ஒளிய சரிந்து விழுவதில்லை. நடக்க முடியாதவர்களை நடக்கச் செய்தார், பார்வையற்றவர்களை பார்க்கச் செய்தார். அத்தகைய வல்லமை பெற்ற இயேசுவா இங்கே கீழே விழுந்து கிடக்கின்றார். ஏன், எதற்காக? தண்ணீரில் விழுந்த ஒருவரை காப்பாற்ற வேண்டுமென்றால் நாமும் தண்ணீரில் விழுந்துதானே காப்பாற்ற முடியும். அதுபோல பாவ படுகொலியில் விழுந்துவிட்ட நம்மை காப்பாற்றத்தானே ஆண்டவர் இயேசு சிலுவையோடு சேர்ந்து கீழே விழுகின்றார். அன்பின் இயேசுவே, எனது பாவத்திலிருந்து, கொடூர செயல்களிலிருந்து, அன்பற்ற இரக்கமற்ற தன்மைகளிலிருந்து விடுபட்டு வெற்றி வீரனாக உம்மோடு பயணிக்க தேவையான அருளை தந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மக்கள் இரக்கத்தினால் சமய நான்காம் நிலை, இயேசு தன் தாயை சந்திக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். பெற்ற தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ? பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பதுண்டோ? இசையாஸ் 49:15. கல்வாரி பாதையிலே தாயும் மகனும் சந்திக்கின்றனர். பெற்றெடுத்த தாய் மகனின் நிலையை கண்டு அனலிலிட்ட புழுவாய் துடித்தார். துயர்கடலில் மூழ்கினார். ஆறுதல் அளிக்க இயேசுவை அண்டி வந்தார். தாயின் துயரைக் கண்ட மகனின் உள்ளம் துயரத்தின் உச்ச நிலையை எட்டியது. மனித வாழ்வில் மிகச்சிறந்த வழியாக உயிராகி உடலோடு ஒன்றித்திருப்பவர் தாய் மட்டும்தான். பாராட்டி சீராட்டி அன்பு காட்டி ஒரு உயிருக்கு உரமிடுபவரும் அவர்தான். எந்த ஒரு தாயும் தன் மகன் அல்லது மகள் துன்பப்பட வேண்டும், வேதனையடைய வேண்டும் என எண்ணுவதில்லை. மாறாக உதவ வேண்டும், வழிகாட்ட வேண்டும் என்றெல்லாம் உண்மையான பாசத்தினால் தாய்மார்கள் செயல்படுவார்கள். அதேபோல் அன்னை மரியாவும் தம் ஒரே மகன் மீது வைத்திருந்த அன்பினால், பாசத்தினால் துன்ப துயர நேரத்திலே இயேசுவை சந்திக்கின்றார், ஆறுதல் தருகின்றார். அன்பான இயேசுவே, எமது குடும்பங்களில் நாங்கள் பல தடவைகளில் தாயின் பெற்றோரின் உண்மையான அன்பை உணராது அன்பின்றி பாசமின்றி நடந்திருக்கின்றோம், நடத்தியிருக்கின்றோம். எங்களது தாயின்
பெற்றோரின் உண்மையான அன்பை புரிந்து வாழ எமக்கு வரம் தந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இரக்கத்தினால் சமய ஐந்தாம் நிலை. இயேசு சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். பசியாயிருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள். நோயுற்றும் சிறையிலும் இருந்தேன், என்னை காண வந்தீர்கள். மத்தேயு 25:35 தொடக்கம், 36 வரை. பிறருக்கு உதவும் உள்ளங்கள் உயர்ந்த உள்ளங்கள். ஒரு சகோதரனின் ஆபத்தில் உதவி செய்ய தவறுபவன் மனிதனே அல்ல. உதவி கேட்டு வருபவனுக்கு உள்ளவையெல்லாம் தரவில்லை என்றாலும் நல்ல பண்புள்ள உள்ளத்தையாவது காட்டுபவனே உயர்ந்த மனிதன். எத்தனையோ மக்கள் இயேசு சிலுவை சுமந்து சென்றதை நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். இயேசுவின் துன்பத்தை, வேதனையை, அவமானத்தை, சித்திரவதை செய்யப்பட்டவதை வேடிக்கை பார்த்தனர். ஆனால் சீரேன் நாட்டு சீமோன் மட்டும் இயேசுவின் சிலுவையை சுமக்க தனது உதவிக்கரம் நீட்ட முன்வருகின்றார். அன்பின் நிறைவா, எத்தனையோ சூழ்நிலைகளில் மற்றவர்கள் உதவியை மட்டுமே நான் எதிர்பார்த்து வாழ்ந்திருக்கின்றேன். மற்றவர்கள் துன்பப்படும் பொழுதும் கூட பார்த்து சந்தோஷம்தான் அடைந்திருக்கின்றேன். பிறர் துன்பத்தில் உதவக்கூடிய மனித மாண்புடன் வாழும் நல்ல உள்ளத்தை தந்தருளும். ஆறாம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். அழுகிறவர்களை மகிழ்விக்கவும், சாம்பலுக்கு பதிலாய் மணிமுடியையும், அழுகைக்கு பதிலாய் மகிழ்ச்சியின் தைலத்தையும், நைந்த உள்ளங்களுக்கு பதிலாய் புகழ் என்னும் போர்வையையும் தரவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். இசையா 61:3. கதிரவனைப் போல் இருந்த இயேசுவின் முகம் இரத்தக்கரை படிந்து
பொலிவிளந்து காணப்படுகின்றது. இதை காண மனம் பொறுக்காது மக்கள் திரளினோடே துணிவோடு சென்று முகத்தை துடைக்கின்றாள் வெரோனிகா. இயேசுவின் முகம் அவர் கொண்டு சென்ற துணியில் பதிவாகின்றது. வாடிய உள்ளங்களை முகங்களை கண்ட பொழுதெல்லாம் வாடுகின்ற மனது எல்லோருக்கும் வருவதில்லை. துன்பத்தில், சோதனையில், வேதனையில் சோர்ந்து போனவருக்கு சுகம் தருகின்ற சுயநலமற்ற மனம் உள்ளவர்களால் தான் உதவ முடியும். பல தடவைகளில் நாம் காதுகளிருந்தும் செவிடர்களாக, கண்களிருந்தும் குருடர்களாக, வாயிருந்தும் ஊமைகளாக, கரங்களிருந்தும் ஊனர்களாக, கால்களிருந்தும் உடவர்களாக, பிறர் துன்பம் கண்டும் நடைப்பிணங்களாய் இருந்திருக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் நமது மனச்சாட்சியின்படி செயற்பட முன்வரும் பொழுதுதான் நல்லவைகளை, நேர்மையானவைகளை, உண்மையானவைகளை செய்ய முடியும். நல்ல மனதுடன், நேர்மையான உள்ளத்துடன், சுயநலமின்றி செயல்படவே இறைவன் நமக்கு மனச்சாட்சியை தந்துள்ளார். மனச்சாட்சியின் குரலை கேட்டு செயல்படும் பொழுதுதான் நல்லவை, நேர்மையானதை செய்ய முடியும் என்பதை உணர்ந்து செயல்பட இயேசுவே நமக்கு அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இறக்கத்தினால் ஏழாம் நிலை, இரண்டாம் முறையாக இயேசு கீழே விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோம். மெய்யாகவே அவர் நம் பிடிகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்து கொண்டார். இசையா 53:4 படைப்பிற்கு உயிர் கொடுத்தவர் சிலுவையை சுமக்க இயலாது வலுவற்ற நிலையில் கீழே விழுகின்றார். நடக்க திறனற்று, களைப்புற்று, கவலையின் மிகுதியால் கீழே விழுகின்றார். பாவத்தின் சுமையால் கீழே விழுந்து கிடக்கும் நம்மை தூக்கிவிட சிலுவையின் பாரத்தால் கீழே விழுந்து கிடக்கின்றார் நம் மீட்பர் இயேசு. படுகுழி என தெரிந்தும் விழுபவன் பக்குவமடையாதவன். மீண்டும் மீண்டும் விழுந்தும் எழும்புபவன் அனுபவசாலி. தூரம் செல்ல தயங்காதவன் வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து கொண்டவன். மனித சமுதாயத்தை மீட்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் சிலுவை மரணத்திற்கு தம்மையே கையளித்தவர் ஆண்டவர் இயேசு. இயேசுவே, எங்களது வாழ்வின் குறிக்கோளை, இலட்சியத்தை நிறைவேற்றுவதில் நாங்கள் சோர்ந்து விடுகின்றோம், தளர்ந்து விடுகின்றோம். எங்களது வாழ்வின் துன்பங்கள், சுமைகள், சோகங்கள் அன்பை பகிர்ந்து வாழ துணையாய் உள்ளன என்பதை கண்டு கொண்டு லட்சியத்தோடு பணிபுரிய அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இறக்கத்தினால்
எட்டாம் நிலை. இயேசு ஜெருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் பண்ணுகின்றோம். முதலில் உன் கண்ணில் இருந்து விட்டத்தை எடுத்து எறி, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க கண் தெரியும். மத்தேயு 7:5. ஜெருசலேம் நகர் பெண்கள் துன்புறும் இயேசுவை வழியில் கண்டனர். துன்பக் கடலில் ஆழ்ந்திருந்த இயேசுவை கண்டு மனமிறங்கி அவருக்கு ஆறுதல் அளிக்கின்றனர். படைத்தவரின் பரிதாப நிலையை கண்டு கண்ணீர் விட்டு அழுகின்றனர். இயேசுவோ அவர்களுடைய இரக்க சுவாபத்தை உணர்ந்து இக்கோலத்தின் காரணமாக இருப்பவர்களுக்காக அழச் சொல்லுகின்றார். எருசலேம் மகளிரே, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்கின்றார். லூக்கா 23:28. கண்ணீர் விட்டு கதறி அழும் பொழுது மனிதனின் பாரம் தூரம் சென்று விடுகின்றது. இதய பாரத்தின் வெளிப்பாடு கண்ணீர். சோகத்தின் துன்பத்தின் பெருமூச்சு. அதிகமான துன்பத்தின் மத்தியிலும் நமது வேதனையை பொருட்படுத்தாமல் தனது துன்பத்தை கண்டு வேதனைப்படும் ஜெருசலேம் பெண்களை பார்த்து ஆறுதல் தருகின்றார் இயேசு. எப்படி அவரால் மட்டும் இப்படி செய்ய முடிந்தது? காரணம், தனக்கென வாழாது பிறர்க்கென வாழத் துடித்தவர் இயேசு. இரக்கமுள்ள இயேசுவே, நாங்கள் எங்கள் பாவங்களுக்காகவும் உலக மக்கள் அனைவரின் பாவங்களுக்காகவும் அழுது மன்னிப்பு கேட்கின்றோம். எங்கள் பாவங்களை பொறுத்து என்றும் உமது அருளால் தூயவர்களாக வாழ உதவியர்களும். துன்ப துயரத்தில் இருப்போர்க்கு, வேதனையில் இருப்போர்க்கு ஆறுதல் தர, அரவணைப்பு காட்ட, பிறர் நலத்துடன் வாழ அன்பு செலுத்த நல்லுள்ளம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இரக்கத்தினால் ஒன்பதாம் நிலை, இயேசு 3 முறையாக கீழே விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் பண்ணுகின்றோம். நீங்கள் முதுமை அடையும் வரையில் நாம் மாறமாட்டோம். உங்கள் தலை நரைக்கும் வரை உங்களை தூக்கிச் செல்வோம். நாமே படைத்தோம், நாமே உங்களை தாங்கினோம், நாமே உங்களை விடுவிப்போம். இசையா 46:4. கரை காணாத அன்பை இவ்வுலகிற்கு கொண்டு வந்த இறைமகன் இயேசு 3 முறை முகம் குப்புற கீழே விழுகின்றார். நமது பாவங்களின் கொடுமை, நன்றியில்லா தன்மை, தன்னலம், நமது கல் நெஞ்சம் ஆகியவற்றால் உண்டாகும் அவல நிலையை எடுத்து காட்டுகின்றது இயேசுவின் இந்நிலை. பாரம் இருந்தாலும் தூரம் செல்ல தயங்காதவன், பலமுறை விழுந்த போதும் பக்குவமாக எழுந்து நடப்பவன்தான் பக்குவப்பட்ட மனிதன்.
ஆண்டவர் இயேசு தமது லட்சியத்தை அடைய வேண்டும், நம் அனைவரையும் மீட்டு தர வேண்டும் என்ற நோக்கில் துணிவுடன் இருந்தார். ஆனால் அவரது உடல் வேதனை, சோர்வு, களைப்பு இவற்றால் தாங்க முடியாத நிலையில் மீண்டும் மூன்றாம் முறையாக தரையில் விழுகின்றார். இயேசு தமக்காக அல்ல, தாங்க முடியாத வேதனையிலும் நம்மீது கொண்ட அன்பினால் தொடர்ந்து சிலுவை சுமக்க உறுதி பெறுகின்றார். அன்பு தெய்வமே, எங்கள் வாழ்விலும் நாங்கள் பல தடவைகள் துன்பங்களை சோதனைகளை சந்திக்கும் பொழுது மனம் தளர்ந்து சோர்ந்து விடுகின்றோம், வாழ்ந்து பயனில்லை என்ற நிலைக்கும் சென்று விடுகின்றோம். உமது அருளில் நம்பிக்கை கொண்டு சோதனைகளையும் சாதனைகளாக மாற்ற வரம் அருள்வாய் இறைவா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இரக்கத்தினால் சமய பத்தாம் நிலை, இயேசுவின் ஆடைகளை களைகின்றார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் பண்ணுகின்றோம். துன்புறுகிறவர்களுக்கு என் உடலை கையளித்தேன், என் தாடியை பிக்கிறவர்களுக்கு என் கன்னங்களை காட்டினேன், நிந்தை கூறுவோருக்கும் காறு உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைத்து கொள்ளவில்லை. இசையா 50:6. ஆடு இல்லாதவன் அரை மனிதன். பல தடவைகளில் மனிதனின் மதிப்பீட்டை உயர்த்துவதே அவனது ஆடிதான். சாட்டை அடிகளால் உடலோடு உடலாக இயேசுவின் ஆடைகள் ஒன்றாய் ஒட்டியிருந்தது. அவற்றை களைந்தபோது மீண்டும் இரத்த வெள்ளம் பெருக்கெடுக்கின்றது. துன்பத்திற்கு மேல் துன்பம் அதிகரிக்கின்றது. வேதனைகள் மத்தியில் துடிக்கின்றார் இயேசு. இன்றைய நவ நாகரிக உலகில் விளம்பரம் என்ற போர்வையிலே அரை நிர்வாணமாக, ஏன் முழு நிர்வாணமாக கூட பெண்களை அவமானப்படுத்துவது சகிக்க முடியாதது. வாழ்வாதாரமற்றோர் தமது உடலையே விற்று வாழ்க்கை நடத்துவதும் கண்கூடு. அன்பு நிறைவா, நமது உடலை பரிசுத்த ஆவியானவரின் ஆலயமாக கருதி புனிதமாக பேணி காக்க தேவையான அருளை நமக்கு அளித்தருளும். பதினொன்றாம் நிலை, இயேசுவை சிலுவையில் அறைகின்றார்கள். திவ்ய இயேசுவே,
இந்த சோஸ்திரம் பண்ணுகின்றோம். நம் பாவங்களுக்காகவே அவர் காயப்பட்டார், நம் அக்கிரமங்களுக்காகவே அவர் நொறுக்கப்பட்டார், நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது, அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்தோம். இசையா 53:5. பிறருக்காக வேதனையை சுமப்பவன் தியாகி, அன்புக்காக அவதிப்படுபவன் நண்பன், ஆண்டவருக்காக வலியை தாங்கிக் கொள்பவன் பக்தன். நியாயத்திற்காக, உண்மைக்காக, அன்புக்காக, ஆண்டவருக்காக காயப்படுபவனே முழு மனிதன். எத்தனையோ உள்ளங்களை, உடல் நோயாளிகளை தொட்டு ஆசீர்வதித்த கைகளில், கால்களில் ஆணியை அடிக்கின்றார்கள். ஒரு சிறு கல் நமது காலில் பட்டாலும் எவ்வளவு வேதனையை அனுபவிக்கின்றோம். ஆனால் இயேசுவின் கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடித்து சிலுவை மரத்தோடு அவரது உடலை இணைத்த போது எவ்வளவு கொடிய துன்பத்தை அனுபவித்திருப்பார். யாருக்காக? உனக்காக, எனக்காக, நமக்காகத்தானே. அன்பு இயேசுவே, எனக்காகவே நீர் அடித்து நொறுக்கப்பட்டீர். உமது காயங்களால், தழும்புகளால் நாங்கள் சுகம் பெற்றுக்கொண்டோம் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு செயல்பட அருள்தாரும். உம்மோடு சேர்ந்து நமது பழக்க வழக்கங்களை சிலுவையில் அறைய வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். இறக்கத்தினால் பன்னிரண்டாம் நிலை, இயேசு சிலுவையில் உயிர் விடுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த சோஸ்திரம் பண்ணுகின்றோம். நண்பகல் தொடங்கி 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. ஏறக்குறைய 3 மணிக்கு இயேசு, என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரக்கு கத்தி ஆவி துறந்தார். மத்தேயு 27:45-46 வரை. மனிதன் விரும்பாத ஒன்று சாவு மட்டுமே, ஆனால் அதை யாராலும் மறுத்துவிட முடியாது. காலையில் மலர்ந்து மாலையில் மடுகின்ற மலர்களை போன்றவன் மனிதன். நீர்க்குமிழி போன்று நிரந்தரமில்லாதது மனித வாழ்வு. விண்ணையும் மண்ணையும் படைத்து பாதுகாத்து பராமரித்து வருபவர், விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவே கல்வாரி மலை உச்சியில் கல்வர்கள் நடுவிலே எல்லாம் முடிந்தது என கூறி உயிர் விடுகின்றார். அன்பு தெய்வமே, உமது இறுதி மூச்சு உள்ளவரை எங்களுக்காக எத்தனையோ துன்பங்களை, வேதனைகளை அனுபவித்து இறுதியாக உம்மிடமிருந்த உயிர் மூச்சையும் எங்களுக்காகவே துறந்தீரே. இனி நாமும் வாழ்வில், வார்த்தைகளில், உறவில், அன்பில் மாற்றம் கண்டு உமக்காகவும் பிறருக்காகவும் வாழ அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர்
இரக்கத்தினால் ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.